ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காமிச்சு நான் ரெண்டு வீடியோ தான் போடலாம்னு நினைச்சேன். ஏன்னா இவ்வளவு லென்த் இருக்கு, இவ்வளவு பெரிய ஏரியான்றதுனால ரெண்டு வீடியோ எனக்கு எடுத்து எல்லாத்தையும் வேலை செய்யறது நல்லா போகணும்னா சொல்ல முடியாதனால தான் வேலை செய்யறது கொஞ்சம் மீட்டிங் பண்ணுறது கொஞ்சம் அப்புறம் ஃபைனலில் கொஞ்சம் எல்லாமே எடுத்து உங்களுக்கு எல்லாமே போகிற எல்லாமே உங்களுக்கு நான் ஒரே வீடியோ காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் உங்களுக்கு எல்லாமே ஒரே வீடியோ எடுத்துருக்கேன். நீங்கள் லாஸ்ட் வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா இதோட வேலை உங்களுக்கு நல்லா புரியும், நம்ம நல்லா பண்ணிக்கிறது தெரியுது. என் பேர் முத்து, இப்போ நம்பர் முத்து. இப்போ நம்ம எங்கே வந்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா உறவோட வந்திருக்கோம், ஸ்கிப்கார்ட் கம்பெனி ஒரு வந்திருக்கோம். இது வந்து டெலிவரி கம்பெனி, அதுக்குள்ள தான் வந்திருக்கோம். இப்போ இங்கே என்னன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன ஒர்க்னா மொத்தம் 20 யூரினல், 6 இண்டியனு, 12 ஷவரு, 10 வாஷ்பேஷனு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் பண்ணுறோம். இப்போ எப்படி பண்ணுறோம், அதாவது இது எல்லாமே கோபிக்கல் கியூபிக்கல் இதில் வந்து எல்லாமே அந்த பார்ட்டிஷன் மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த மாடல் தான் இங்கே எல்லாம் செட் பண்ணுறோம். வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, அந்த மாடல் தான் பண்ணுறோம். இப்போ எப்படி இந்தியன் டேரக்டர் வைக்க போகிறோம், எப்படி ஒரே லெவலில் வச்சு எப்படி பண்ண போகிறோம், எவ்வளோ சிம்பிளாக வேலை முடிக்கிறது காமிக்கிறேன். அவங்க நம்ம கொடுத்து பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு மூணு இண்டியன் வருது. இது ஒரு இண்டியனு, இது ஒரு இண்டியனும் மொத்தம் ஒரு மீட்டர் தான் கேட்டுருக்காங்க. அது மீண்டு 1000 mm, அதுக்கு மேலே ஒரு மூணு கூட போகக்கூடாது. அதுவே கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். இது ஒரு இண்டியனு, இது ஒரு இண்டியனு, அப்புறம் இது ஒரு ஷவர், ஷவர் மட்டும் ஹெட் ஷவர் மட்டும்தான். இந்த மாதிரி இங்கே வருது. அதுமாரி இந்த சைடில் வந்துட்டு டேபிள் டாப் வந்துட்டு வாஷ்பேஷன். இதெல்லாம் உடைக்கல, இந்த சும்மா மாற்றம் வச்சுருக்கோம். ஹோஸ்டலில் போனதை காமிக்கிறேன். டேபிளில் வாஷ்பேஷன் வருது. அப்படியே ஆப்போசிட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா மூணு இண்டியன் வருது. இது ஒன்று மார்க் பண்ணல, மார்க் பண்ணி கொண்டு காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு மூணு இண்டியனு ஷவர் வந்து இங்கே வருது. அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அதெல்லாம் மார்க் பண்ணி இப்போ இதில் வந்து எந்த சூழ்நிலையும் இல்லை. நம்ம நீட்டாக எப்படி இண்டி கிளாஸ் வச்சு ஃபுல்லாக டைம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷெட்டு அந்த ரூம் பார்த்தீங்களா, அந்த ரூம் வந்து அங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி யூஸ் பண்ணிக்கிறது தான். சீக்கிரமாக நமக்கு டைம் இல்லாததுனால, இந்த வேலையை வந்து எனக்கு டைம் இல்லாததுனால கொஞ்சம் எவ்வளோ சேர்ந்து போகணும், எங்கள் டைம் ஒரு 4 மணி நல்லா கொடுக்குறேன். இதுக்குள்ள நான் வேலையை நான் முடிச்சாகணும். அப்புறம் வாங்க. ஓகே, இது எல்லாமே இருநாள் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த சைடு வந்து 5 இருநாள் அளவு வந்துட்டு 30 inches தான் வைக்கணுமே. ஏன்னா அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு ஆள் நிற்கணும்னா இங்கே பார்ட்டிஷன் போட்டோம்னா கொஞ்சம் தாட்டி நாளாக வந்தால் கொஞ்சம் கஷ்டம்லாம் ஃப்ரீயாக போகணும். 30 inches வச்சுக்கணும். அதுமாரி ஹைட்டு வந்துட்டு ஃபினிஷிங் தரையிலேருந்து பாட்லைன் பாயிண்ட் வந்து 52 inches இருக்கணும். 52 inches போட்டு நம்ம புஷ்கருக்கு போகிறது ஈஸியாக இருக்கும். அதுமாரி இது வந்து அந்த வேஸ்ட் வாட்டர் வந்துட்டு 20 inches வைக்கணும். அப்போ தான் நம்ம இருநாள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த வேஸ்ட் வாட்டர் எடுத்து மாட்டுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது லைனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் 5 இருநாள் அப்படியே வந்தீங்கன்னா இதில் 5 இருநாள் மொத்தம் 10 இருநாள் வச்சுக்கலாம். அப்படியே அந்த சைடு பக்கத்தில் கொடுத்துருக்கேன். அப்படியே இப்படி 5 இருநாள் மொத்தம் 20 இருநாள் வச்சுக்கலாம். ஷவர் வந்துட்டு ஒர்க்கர்ஸ்க்கு தான், இந்த ஷவரு, இந்த இருநாள், டாய்லெட் எல்லாமே ஒர்க்கர்ஸ்க்கு தான். இங்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வேலை ரெண்டு பேரும் ஒரு டாய்லெட்டு மூணு பிளாக் இருக்குது. 3 பிளாக் நாம தான் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு வீடியோ போட முடியல. சரி, இந்த ஃபைனல் வந்து இந்த பிளாக் மட்டும் உங்களுக்கு வீடியோ போடலான்ட்டு எனக்கு தான் வீடியோ சொன்னேன். அதுமாதிரி இது ஒரு ஷவர், இது எப்படி கேட்டிங்கன்னா அதுவும் அந்த 1 மீட்டர் தான் இருக்கும் ஷார்ப்பாக. இதுவும் அந்த கீப்புகள் வந்துடும், எல்லாமே கீபிக்கல் பண்டிஷன் தான். இது இதில் வந்து மொத்தம் 5 ஷவர் எல்லாமே மார்னிங்ஸ் பாயிண்ட் தான் கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டில் ஒரு ஹீட்டர் பாயிண்ட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். இது அந்த இது அப்படி இப்படி உள்ளே வந்தீங்கன்னா வாஷ்பேஷன் வந்து மொத்தம் 6 வாஷ்பேஷன் போட்டு நம்ம எல்லாமே இது பண்ணிக்கலாம். இது எல்லாமே பிடிச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ லைன்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்துட்டு ஒரு ஷவர் பாயிண்ட்டு, இது வந்துட்டு இண்டியனு, இந்த சைடு வந்துட்டு ஒரு 3 இண்டியன் வரும். அப்படி ஃபாலோ பண்ணி லைன் போடுறது உங்கள்கிட்ட காமிக்க முடியல. இது பாத்ரூம் ஒரு வேஸ்ட் வாட்டரு,
அது சர்வீஸ் வேஸ்ட் வாட்டர் இது. அப்படி அப்படி வந்தீங்கன்னா வாஷ் பேஷன் லைன் போட்டுருக்கோம், ஈரின் லைன்லாம் போட்டு காமிக்கிறோம். இங்கே போட்டு பட்டு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஈரின் வேஸ்ட் வாட்டர் லைனு ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஈரின் வேஸ்ட் வாட்டர் லைன் போட்டிருக்கோம். அடுத்தது புஷ்கார்க் லைன் போட்டிருக்கோம். 30 இன்ச்சு 30 இன்ச்சு அகலம் வச்சுருக்கோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 34 வந்தால் இன்னும் யூஸ் பண்ணுறதுக்கு, இரின் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த போட்டிருக்கோம். அண்டாண்ட இண்டாண்ட 10 இன்ச்சு 20 நாள், இண்டாண்ட 10 20 நாள் போட்டு இந்தமாரி நம்ம கையோடு பேக் பண்ணி விட்டுருந்தோம். நான் அப்போ தான் நாளைக்கு டைல்ஸ் போட்டதுக்கு ஃபிட்டிங் வந்துட்டு ஆடாமல் இருக்கும், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கும் அதேமாரி தான் வெஸ்ட் லைன் போட்டிருக்கோம். இதுக்கும் சேவாங்க வெஸ்ட் லைன் போட்டிருக்கோம். உங்களுக்கு லைன் போடுறதுனால காமிக்க முடியல, கொஞ்சம் வேலை டைட்டானதுனால லைன் போட்டு காமிக்க முடியல. அது வந்துட்டு ஷவர் பாயிண்ட் போட்டிருக்கோம். மொத்தம் 5 ஷவர் இங்கே, ஹீட்டர் ஒரே ஹீட்டரில் 5 ஷவருக்கும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அடுத்தது அதோட கியூபிகள் வர மாரி கரெக்டாக அளவு வச்சு எனக்கு இது டீ போடாமல் எல்லாமே ஒய் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போ தான் ஒய் போட்டோம்னா உங்களுக்கு தனியாக லைன் போயிட்டே இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அந்த தண்ணியை தனியாக இந்த தனியாக தனியாக போயிட்டுருக்கும். அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாரி இங்கேயும் ஒய் போட்டு தான் திருப்பி இருப்போம். இது எல்லாமே வந்துட்டு வாஷ் பேஷினு, கவுண்டர் வாஷ் பேஷினு, அதுக்கு வேஸ்ட் வாட்டர் எப்படி போட்டுருக்கோம் பாருங்கள் தனித்தனியாக. அதுமாரி தனித்தனியாக போட்டால் நம்ம வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுமாரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி, இது கம்பெனின்றதுனால 4 பேர் 10 கொடுத்துட்டு ஒரு 100 பேர் வந்துட்டு ஒரே டைமில் 5 பேர் குளிப்பாங்க, 5 பேர் பாத்ரூம் போவாங்க. அதே எல்லாம் தண்ணியும் கரெக்டாக மாட்டம் வச்சு கரெக்டாக போகணும், அங்கங்கே ஜங்ஷன் கொடுத்துணும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாஷ் பேஷன்லாம் வச்சாச்சு. நான் அந்த வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி தான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கல. இங்கே பாருங்கள் அண்டாண்ட 4 வாஷ்பேஷனு, இண்டாண்ட 6 வாஷ்பேஷன். இந்த டேப்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஆன் பண்ணி உங்களுக்கு எப்படி ஃப்ளோனு உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்க. இதில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண காமிச்சிருக்கேன். ஈரினல் இண்டாண்ட 10 ஈரினல் அடுத்து போட்டாங்க. புஷ்காருக்கும் போட்டாச்சு, புஷ்காருக்கும் போட்டது பாருங்கள். ஓகே, இப்போ எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சு 6 பாத்ரூமு, 20 யூரினல், 10 வாஷ்பேஷனு, அப்புறம் 12 ஷவரு எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கியூபிகள் போட்டால் ஃபிக்ஸ் பண்ணி தண்ணி ரூமாக மாறிடும். நம்ம எல்லாமே செக் பண்ணி இருக்கிறதுனால எல்லாம் காமிச்சிடுவோம். இதை லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். இது எல்லாமே மாட்டினேன், கீழே கொஞ்சம் சிமெண்ட் போட்டுருந்தோம், இது ஓப்பன் பண்ண முடியல. இந்த அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து எல்லாமே இப்போ இது வந்து 3 பாத்ரூம் இது, 3 பாத்ரூம் வந்து கீழே வந்துடும் வந்துச்சுன்னா உங்களுக்கு சரியாயிடும். இது இது ஷவர், இது 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 ஒரு ஷவர், இது எல்லாமே ஷவர் போடாச்சு. அது உங்களுக்கு அடுத்தது எல்லாமே ப்ரெஸ் டேங்க் போட்டிருக்கோம். ப்ரெஸ் டேங்க்ல உங்களுக்கு ப்ரெஷ் பண்ணி காமிக்கிறாங்க. கீழே தண்ணி வந்து இருக்கு போட்டாச்சு. தண்ணி எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப ஒண்ணுல முதல்ல தண்ணி காமிக்கும் போதுங்க இது ஆண்ட மீன் வந்து புஷ்காத்து தான்.
நீங்கள் வந்துட்டு இப்போ ஹஸ்பண்டாக உங்கள் ஆட்டம் வந்து லாக் ஆகிடும், ஹஸ்பண்ட் எல்லாமே குஷிக்காக இருக்குது. நீங்கள் ஆட்டம் டேங்கில் வந்து எத்தனை பேர் நம்ம யூஸ் பண்ணாலும் உங்கள் தண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியாது கொடுத்துருக்கேன். அவுட்டில் வந்துட்டு ப்ரெஷர் பம்ப் இருக்குது, ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தண்ணி வந்து ஃப்ளோ வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃப்ளோ தான் வந்துருக்கோம். அது ரிட்டர்ன் இருக்கும் இங்கே வந்து 20 யூரின் இல்லை, இதுவும் அதே தான். எல்லாமே தண்ணி வாட்டர் கண்ட்ரோல் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 ஷவர் இங்கே வந்து ஒர்க்கர்ஸ் குளிக்கிற மாரி 5 ஷவர் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பெரிய 25 இங்கே மாட்ட போகிறோம். இங்கே வந்து மாட்டினா அவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணிடுவோம். ஹார்ட் ஒர்க் எல்லாமே மார்னிங்ஸு எல்லாமே பேர் எல்லாம் வந்துருக்கோம் சரிங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தண்ணி அது கொண்டு கம்மியாக பாருங்க. எல்லாத்துலேயுமே தண்ணி ஆன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் இதில் வந்து சொல்கிறேன் நான் வந்து எல்லாத்துலேயும் தண்ணி வந்து ஒரே மாதிரியாக வரும். உங்களுக்கு இன்னும் பார்க்க தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே ஸ்பீடில் தான் தண்ணி வரும். அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். எனக்கு அங்கேருந்து ஒவ்வொரு ஒரு ஸ்டாப் வச்சுருக்கேன். டீச்சர் போனோன்னா அந்தந்த ஸ்டாப்புக்கு அதில் தண்ணியில் உங்களுக்கு குறிப்பிட்டு அந்த மாதிரி வரும். இது எல்லாமே வந்து ஒர்க்கர் பார்க்கணுன்றதுனால இது கொடுத்துருவோம். அது வந்து இது வந்துட்டு 6 வாஷ்பேஷன் இது 6 வாஷ்பேஷன் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு எல்லாமே வந்து கீழே உள்ளது எல்லாமே வந்து வாட்டர் ப்ராப்ளம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சோசர் எல்லாம் ப்ராப்ளம் பார்க்க சொல்லி பார்த்துருவாங்க. எல்லாமே ஒரே மாடலாக நீட்டாக கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்துட்டு இது ஒன்றும் ஓப்பன் பண்ணல. இன்னும் ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1 by 1 உங்களுக்கு காமிச்சு நான் 2 வீடியோ தான் போகலாம் நினச்சேன். ஏன்னா இவ்வளோ லென்த்துன்ற இவ்வளோ பெரிய ஏரியான்றதுனால 2 வீடியோ எடுத்து எல்லாத்தையும் வேலை செய்யறதுனால பொண்ணுனா சொல்ல முடியாதான் தான். வேலை செய்யறது கொஞ்சம் மீட்டிங் பண்ணுறது கொஞ்சம் அப்புறம் ஃபைனலில் கொஞ்சம் எல்லாமே எடுத்து உங்களுக்கு எல்லாமே குறை எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே வீடியோ காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் உங்களுக்கு எல்லாமே ஒரே வீடியோ எடுத்துருக்கேன். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் புதுசாக பார்த்தீங்கன்னா இதோட வேலை உங்களுக்கு இருந்தால் புரியும் என்ன பண்ணிருக்காங்க. அதுமாரி இப்போ எல்லாமே நான் ஒரு கம்பெனி ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரிய பெரிய கம்பெனி ஒர்க்கு இது வந்து டெலிவரிக்கு ஸ்லிப்கார்ட் ஒரு தான் உரகட்டத்தில் இருக்கும். உரகட்டத்தில் ஸ்லிப்கார்ட் இடத்துல டெலிவரின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி தான் இதில் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுமாரி இது மொத்தம் 3 பிரான்ச்சு 2 பிரான்ச்சு முடிச்சுட்டு அதுக்கு வீடியோ எடுக்க முடியல. சரி இது லாஸ்ட் பிரான்ச்சே நம்ம ஒரு வீடியோ எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொன்னாங்க. சரி ஓகே வீடியோ எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டுருக்கோம். எல்லாமே வந்து நீங்கள் பிளான் கொடுத்து தான் போதும். நீங்கள் பிளான் கொடுத்து அதுக்கு வந்து நான் எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எல்லாமே பக்கம் பண்ணி கொடுத்துருவேன். இது தான் பண்ணுவாங்கன்னா கிடையாது. யாருக்கிட்ட கிட்டத்தில் ஒரு 12-15 பேர் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒர்க் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ விஜயவாடா கூட ஒரு சைடு போயிட்டு இருக்கு. அந்தமாதிரி விஜயவாடா கடப்பாறை ஒரு சைடு போயிட்டு இருக்கு அந்த சைடு. ஸோ அதுவும் எல்லாமே கம்பெனி தான். அந்த கம்பெனியில் இருந்தாலும் நான் வந்து பண்ணி கொடுத்து எங்கே இருந்தாலும் பண்ணி கொடுத்தா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த சின்ன நாள் இருக்கு சென்னை. சின்ன 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 வேலை இருந்தாலும் கூட்டா வரணும்னு பார்க்க தேவை. எல்லா வேலையும் கண்டிப்பாக கூட்டா நான் வந்து பண்ணி கொடுப்பேன் சரிங்களா. எல்லோரும் எனக்கு இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ சர்க்கரை வந்துட்டு 15,000 கிட்ட டச் ஆகும் போது எனக்கு இது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இதுல எனக்கு நிறைய